ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரம் இந்திய கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் உலக பாரம்பரிய பாதுகாப்பு குழுவின் 40 நேற்று தொடங்கியது. இது செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை பிரதமர் பின்னர் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் பாரம்பரிய சின்னங்கள் உலகளவில் சுற்றுலா மையங்களாக திகழ்வதாக குறிப்பிட்டார். 350க்கும் மேற்பட்ட இந்திய பாரம்பரிய சின்னங்கள் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திருப்பி கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பாரம்பரிய பெருமைமிக்க இடங்கள் இந்தியாவில் பெருமளவுக்கு காணப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். தலைநகர் தில்லி 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட புராதன சின்னங்களை கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அவை இந்தியாவின் வார்ப்பு தொழில்நுட்பத்திற்கு சான்று பகர்வதாக அவர் கூறினார். தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரமும் சிலையும் ஆண்டுகள் 1000 கடந்தாலும் இந்தியாவின் கட்டட தொழில்நுட்பத்திற்கு உதாரணமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளார்கள். உலக பாரம்பரியம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நிர்வகிப்பதற்கும் உலக பாரம்பரிய களப்பட்டியலில் புதிய இடங்களை நியமிப்பதை தீர்மானிக்கவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போதுள்ள 1100க்கும் மேற்பட்ட உலக பாரம்பரிய சின்னங்களின் பாதுகாப்பு நிலை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. உலக பாரம்பரிய குழு கூட்டத்துடன் உலக பாரம்பரிய இளம் வல்லுநர்கள் மற்றும் உலக பாரம்பரிய தள மேலாளர்கள் மன்ற கூட்டம் ஆகியவையும் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் நீலகிரி மலை ரயில், தாராசுரம் கோவில், மாமல்லபுரம் குடைவரை கோவில்கள் மற்றும் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள், தாஜ்மஹால் உட்பட 42 தலங்கள் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.